வரைக்கும் எங்கள் பிரிட்டன் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே எங்கள் சேனல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. வணக்கம். சுபத்ரா அறப்பூர் இயக்கம். பஞ்சாயத்து எலெக்ஷன் ஏங்க நடக்கலை நம்ம ஸ்டேட்டில்? 2 வருஷமாக ஏங்க நடக்கலை? எதனாலையா இருக்கும்? நம்ம யூகிச்சு பார்த்தா என்ன தெரியுது? இப்போ ஒரு எம்எல்ஏ இருக்காரு, அந்த எம்எல்ஏக்கு கூட ஒரு 5 வருஷத்துல அவருடைய தொகுதி மேம்பாட்டு நிதினு சொல்லிட்டு ஒரு 10 கோடி தான் சுமார் அவருக்கு கொடுக்கப்படுது. ஆனா ஒரு கவுன்சிலருக்கு நிறைய ஸ்கீம்ஸ் வழியா அந்த ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நிலையில அவர் இருக்கிறார். அந்த இடத்துல அவர் இருக்கிறதுனால ஒரு 5 வருஷத்துல ஒரு கவுன்சிலருக்கு, ஒவ்வொரு கவுன்சிலருக்கும் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேல அவரு அவருடைய ஆளுமையின் கீழே செலவு பண்ற மாதிரி வருது. இதுல பாருங்க ஊழலுக்கான வாய்ப்பு எவ்வளவு அதிகம்னு சொல்லிட்டு. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஓட்ட ஓட்டையான ஊழல் ஒழிப்பு சட்டங்களுக்கு கீழே ஊழல் செய்யும் வாய்ப்பு, தைரியமா ஊழல் செய்யும் வாய்ப்பு மிக அதிகமா இருக்கு. ஸோ இப்போ பஞ்சாயத்து எலெக்ஷன் நடத்தி அது மாத்திட்டோம் அப்படின்னா வேற கட்சிக்காரங்க வந்துருவாங்க, நம்மளுடைய ஆளுகளுக்கு அது கிடைக்காது அப்படிங்கிற பயமா இருக்கலாம். ஸோ இது ஒரு முக்கியமான ரீசன் ஏன் வந்து பஞ்சாயத்து எலெக்ஷன் 2 வருஷமா நடக்காம இருக்கு. ஒரு ஜனநாயகத்துல 5 வருஷத்துக்கு ஒரு தேர்தல் நடக்கணும் அப்படின்னா நடக்கணும். அப்படி இல்லாம அதெல்லாம் 7 வருஷம் வரைக்கும் நடக்காம இருக்கிறதுங்கிறதுலாம் ரொம்ப முத்தின மோசமான ஒரு நிலை. இப்படி இவ்வளவு மோசமான ஒரு நிலையில நம்ம ஊழலை வச்சுட்டு இன்னும் நம்மளால தாங்க முடியாது. ரொம்ப முக்கியம் நம்ம இதை பத்தி பேசி இதுக்காக நம்ம எல்லாரும் சரி என்ன செய்ய முடியும் அப்படின்னு விவாதத்தை தொடங்குறது, தீவிரமா அதை முன்னெடுக்கிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.